ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சம் போது புதினா, அது கூட கொஞ்சம் போது ஆனியன் தாள், அது கூட கொஞ்சம் போது சால்ட்டு, கொஞ்சம் போது வாட்டர் சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். மிக்சியில் இதை நல்லா இப்படி அரைச்சிக்கிங்க. நல்லா தோசை ஊற்றிக்கிங்க. அப்படியே சைடில் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. மேலேயும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த கிரீன் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிங்க. நல்லா அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணதும் இந்த புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை கூட ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. நல்லா இதை போல் இதை நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. அது கூட ஒரே ஒரு முட்டையை ஊற்றிக்கிங்க. அது கூட லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதை அப்படியே பவுல் பண்ணிடலாம். பவுல் பண்ணி ஒரு 3 மினிட்ஸ் வேக விடுங்க.